அகவல் பாரிடை வேர்விநீர் பையிடை முட்டையில் ஆறுயிர் அமைக்கும் அற்பெருஞ்சோதி. தாவரங்கள் முதலான ஒரு சில உயிரினங்கள் பார்த்திங்கன்னா பூமியிலையும், உனி பேன் முதலான சின்ன உயிரினங்களாம் பார்த்திங்கன்னா வேர்வையிலையும், பறவைகளும் பள்ளி முதலான ஊர்வன உயிரினங்களாம் பார்த்திங்கன்னா முட்டையிலும், மிருகங்கள் மனிதர்கள் முதலான உயிரினங்களாம் பார்த்திங்கன்னா கருப்பு பையிலையும் பிறவி எடுக்குமாறு அற்பெருஞ்சோதி ஆண்டவர் வகுத்துள்ளதாக இந்த அவள் மூலியமாக அருள் பெருமான் சொல்கிறாரு. இந்த உலகத்திலே பார்த்திங்கன்னா இந்த நான்கு வகையில் தான் உயிரினங்கள் பார்த்திங்கன்னா பிறக்குது. இந்த நான்கு வகையில் ஏதாச்சும் ஒரு வகை மூலிமா மட்டும்தான் ஒரு உயிரினம் இந்த பூமிக்குள்ளே வருதுன்னு சொல்லி வள்ளல் பெருமான் இந்த அகவல் மூலிமா குறிப்பிடுறாரு. அடுத்த அகவல், ஊர்வன பரப்பன உருவன நடப்பன ஆறுற வகுத்த அற்பெருஞ்சோதி. எப்படி இந்த உலகத்தில் உயிரினங்கள் வர்றதுக்கு முன்னாடி அகவலில் சொன்ன மாதிரி நான்கு வகையில் தான் இருக்குது. அந்த நான்கு வகையில் பற்றியும் பார்ப்போம். பாம்பு பள்ளி ஓணான் முதலிய ஊர்வன உயிரினங்கள் பார்த்திங்கன்னா ஊர்வன இனமாகவும், பறவையிலெல்லாம் பார்த்திங்கன்னா பரப்பன இனமாகவும், தாவரங்கள் முதலான அசைய முடியாத நிலையில் இருக்கக்கூடிய உயிரினங்களை பார்த்திங்கன்னா உருவன இனமாகவும், மனிதர்கள் மிருகங்கள் முதலிய நடமாடும் அதாவது நடப்பன இனமாகவும் இந்த நான்கு வகைக்குள்ள அனைத்து உயிரிலையும் அடங்குமாறு அற்பெருஞ்சோதி ஆண்டவர் வகுத்துள்ளதாக வள்ளல் பெருமான் இந்த அகவல் மூலிமா சொல்கிறாரு. தோற்றம் எப்படி நான்கு வகையாக இருக்குதோ அதே மாதிரி தான் அந்த ஜீவன்களும் நான்கு வகையிலாக வகைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இந்த அகவல் மூலிமா வள்ளல் பெருமான் குறிப்பிடுறாரு. அடுத்த அகவல், அசைவில அசைவுல ஆறுயிர் திரள் பல அசலர வகுத்த அற்பெருஞ்சோதி. இப்போது தாவரங்களில் பார்த்திங்கன்னா ஏன் அசைய உயிர்னு சொல்கிறேன்னா அதனால் ஒரு இடம் விட்டு வேறு இடம் வந்து நகர முடியாது. அதே அதுக்கு ஆப்போசிட்டாக பார்த்திங்கன்னா இடம் விட்டு இடம் நகரக்கூடிய அந்த மனிதர்கள் மிருகங்கள் பறவைகள் இந்த உயிரினங்களில் பார்த்திங்கன்னா அசைவு உயிரினு பிரிச்சுருக்குறாங்க. எப்படி நம்மளோட சொந்தக்காரங்க உறவினர்கள் அல்லாதவர்களை நம்ம அயலர் என்கிறோமோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த அசையக்கூடிய உயிரினங்கள் பார்த்திங்கன்னா வேற்றுமையாக பிரிக்காமல் இறைவன் அனைத்து உயிர்களையுமே உறவினமாகவும் அனைத்து உயிர்களுமே சமம் என்ற பார்வையிலையும் பார்த்திங்கன்னா அற்பெருஞ்சோதி ஆண்டவர் வகுத்துள்ளதாக இந்த அகவல் மூலிமா சொல்லப்படுது. இதே கருத்துள்ள இன்னொரு பாடலையுமே வள்ளல் பாடுகிறாரு. அந்த பாடல் பற்றி பார்ப்போம். எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணு தலையே இங்கு அசலர என குறிப்பிட்டது. அதாவது நான்கு வகை தோற்றங்களும் நான்கு வகை பிறவிகளும் இங்கு ரெண்டு வகையாக பிரிக்கப்பட்டிருக்குது. ஆனாலுமே இந்த பூமியில் இருக்கிற அனைத்து உயிர்களுமே இறைவனுக்கு சமமான உயிர்தான் சொல்லி வள்ளல் பெருமான் இந்த பாடல் மூலிமாவும் அகவல் மூலிமா குறிப்பிடுறாரு. இந்த அகல் விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இனிவரும் காணொலியில் நிறைய ஆன்மீகத்தை பற்றி பார்ப்போம். அடுத்த காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.